வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் ஹேபர் பக்துங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கோவார் மொழியில் உள்ள சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்ல போகும் சொற்கள் தூய தமிழ் சொற்கள் அல்ல, சூத்திர சொற்களாகும். தமிழ் சொற்களில் பா, சா போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிக்கவாறும் பிற மொழி சொற்களில் காண இயலாது. இந்த சூத்திரத்திற்கு இணங்க இரு சொற்களை நாம் இப்பொழுது காண்போம். கோவார் மொழியில் மென்டலி இல் பர்சன்ஸ் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் தெரி என்பதாகும். THERI தெரி எனப்படும் சொல்லில் தாரா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. சூத்திரமாக பா எனப்படும் எழுத்தை முன்னிட்டு படியுங்கள். அச்சொல்லை நாம் பித்தர் என்றே படிக்கலாம். பித்தர் என்றால் மென்டலி இல் பர்சன்ஸ் என்பது பொருளாகும். மேலும் கோவார் மொழியில் பியூர் லாங்குவேஜ் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் தொர் என்பதாகும். THOR தொர் எனப்படும் சொல்லில் தாரா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அதை நாம் தூய உரை என்றே படிக்கலாம். சூத்திரமாக சா என்ற எழுத்தை ஊடே சொருகி தூய சொர் என்று படிக்கலாம். தூய சொர் என்றால் பியூர் லாங்குவேஜ் என்பது பொருளாகும். த தமிழ் வேர்ட் ஃபார் மென்டலி இல் பர்சன்ஸ் இஸ் பித்தர். இட் இஸ் தேர் இன் கோவார் லாங்குவேஜஸ் தெரி. த தமிழ் வேர்ட் ஃபார் பியூர் லாங்குவேஜ் இஸ் தூய உரை, தூய சொர். இட் இஸ் தேர் இன் கோவார் லாங்குவேஜஸ் தொர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.